ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த கார்த்திகை மாத பலன்களில் கன்னிராசினியர்களை பற்றிய விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த கன்னிராசினியர்களை பொறுத்தளவு கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிற காரணத்தால் உங்களுக்கு ஏக நிறைய வருமானங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. புத்திசாலித்தனத்தில் நீங்கள் பிரமாதமாக பொழைச்சிக்க போகிறீங்க. ஏதோ அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, பொருள்களை விற்று வாங்குறவங்க, வியாபாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கொடிகட்டி பறக்கிறதுக்கு உண்டான அனுகூலங்கள், இப்படி கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் போன்ற இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும். நிறைய சம்பாதிக்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு செலவுகளும் துரத்திக்கிட்டே வரும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய 12 பாவாதிபதி 3 இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால யாருக்காகவாவது நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கக்கூடிய நண்பர்களின் சேர்க்கை, விட்டு விலகி வாழ்ந்த நண்பர்கள் வந்து சேர்ந்து பார்த்து உதவிக்கு வர்றது, இப்படிப்பட்ட ஒரு சூழல் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய காட்சிகள் உண்டு. அதே போல் 5 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியும் வியாழனும் சேர்ந்துருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு. 5 இடத்துல குரு இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்ல உசிதம். அதை தெய்வ அனுகூலமே உங்களுக்கு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பதற்கு எந்த தடைகளும் உங்களுக்கு இல்லை. பிள்ளைகளின் மூலமாக குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி, மற்றற்ற முன்னேற்றங்கள், பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உத்தியோக வாய்ப்புகள், பெரிய சம்பாதிக்கக்கூடியது, வீடு மனை வாசல் வாங்கிறது, இப்படிப்பட்ட அநேக குடும்பம் சார்ந்த நன்மைகள் எக்கச்சக்கமாக உங்களுக்கு வரப்போகிறது. அதிலையும் குறிப்பாக மோட்டார் வாகன சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லா லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணவங்கள்லாம் பல கிளைகளை துவக்கி புதிய தொழில் துவங்கக்கூடிய ஒரு எண்ணங்களெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ராசிக்கு 7 பாவாதிபதி 5 இடத்தில் இருப்பது என்பது கணவன் மனைவி குடும்பத்திலே வாக்குவாதங்கள் செய்து கொள்வது என்பது அறவே கூடாது. ஏனென்றால் இந்த காலத்தில் நீ பெருசா நாம் பெருசாங்கிற மாதிரியெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் திடீர்னு கன்னிராசிக்காரங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஒருத்தர் சொல்கிற கருத்துக்களை ஒருத்தர் ஒத்துக்க முடியாத அளவிற்கு மனபேதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ராசிக்கு 4 இடத்துல பார்த்திங்கன்னா தாய் காரகனாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 5 இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால தாய் வழி மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள், நீண்ட நாட்களாக தடைப்பட்டு போயிருந்த ஏதாவது சொத்துக்களை பிரிக்காமல் இருந்தது, இல்லை கோர்ட்டு விளங்கம்னு அலைஞ்சது, இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் அதிகாரிகளுடைய துணைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமாக இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களை பகைத்து கொண்டவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளக்கூடிய அல்லது நீங்கள் அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் பாட்டில் உங்கள் பொழப்பை பார்க்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை பாதையில் நீங்கள் போகிற சாத்தியக்கூறுகள் நிறைய இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்தில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன்களில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களும் புதிய தகவலும் புதிய மாற்றங்களும் எக்கச்சக்கம் நிகழப்போகிறது. அது எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் ஒத்து வரும். நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.